முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பைங்கிளி அவளது குரலாகும், மகரந்த காற்றின் மான்குட்டி அவளது குரலாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓஹோ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பைங்கிளி அவளது குரலாகும், மகரந்த காற்றின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டின்னர் ரொட்டீன் மாதிரி தான் இது இருக்க போகுது. ஸோ வந்து நாங்கள் ஒரு சால்மன் ஃபிஷ் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கலி வந்து பிரேக் பண்ணி நாங்கள் டின்னருக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி அந்த வீடியோவும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக் பண்ணி ஒரு வெஜிடபிள் சாலட் மாதிரி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து சால்மன் அண்ட் ப்ராக்கலி வச்சு பேக் பண்ணி, ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி டின்னருக்கு சாப்பிட போகிறோம். ஸோ அதை எப்படி பேக் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்கலி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நாங்கள் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து ரிச் இன் அயன். ஸோ ஏற்கனவே நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த வெஜிடபிள் சாலட்டில் பண்ணும்போது இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, இது கண்டிப்பாக கிட்ஸுக்கு நீங்கள் வந்து அவசியம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வந்து சால்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் மட்டுமே போட்டு இதை நம்ம பேக் பண்ணி செஞ்சோன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ பட் வந்து நாங்கள் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து சால்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் போட்டு ஜஸ்ட்டு சும்மா வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து செட்டிலிங் மாதிரி வச்சுருக்கோம் இதை. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ சால்மன் ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் பிளேட்டில் வந்து அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஓவனில் வைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சால்மன் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு இங்கே. ஸோ இதை வந்துட்டு நம்ம மசாலாஸ்லாம் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக்கிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு கப்பில் வந்துட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சால்மன் மேலே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான் நம்ம ப்ராக்கலிக்கு யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஜஸ்ட்டு சால்ட், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் மட்டுமே போதும் இதுக்கு. அப்படி இல்லைனா கூட நம்ம ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். இங்கே வந்து அதிகமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு தான் வந்து சால்மன் என்ன வெஜிடபிள் சாலட்னாலும் அதை பேக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் நம்ம செய்யலாம். ஸோ இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னாக்கா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இல்லைனாக்கா நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம ஊர் மசாலாஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக புளி பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சால்ட், ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இதுக்கு வந்து மேரினேஷன் வைக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட்டு சில்லி பவுடர், கொரியாண்டா பவுடர் அண்ட் தென் த சால்ட், இதுதான் வந்து ப்ராக்கலிக்கும் போட்டிருக்கோம், இப்போ இந்த சால்மன் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மசாலாஸ் எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஸ்லைசஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணாமல் இதை வந்து ஜஸ்ட்டு அங்கங்கே கட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த மசாலாஸ் உள்ளே இறங்குறதுக்கு இதை வந்து ஃபுல் ஸ்லைசஸாக வந்து இது பண்ணல, டிவைட் பண்ணல. ஸோ இது அப்படியே தான் பேக்கிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ இது பேக் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், தேவையான போர்ஷன்ஸ் கட் பண்ணிக்கலாம், மீதி ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கலாம். நாங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக தான் இப்போ வந்து பேக் பண்ண போகிறோம்.
ஓகே. ஸோ ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எவ்வளோ டிகிரி செட் பண்ணி நம்ம வந்து இதை பேக் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ட்ரேவை எடுத்துகிட்டு அது மேலே நம்ம ஃபாயில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ் வச்சாச்சு. ஸோ இதை சுற்றி வந்து ப்ராக்கலி வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 220°C தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 30 to 40 minutes ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டு அது எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு குக் ஆகி முடிச்சிடும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட டிலே ஆகும். ஸோ ஃபிஷ் வந்து குக் ஆகிடுச்சு முதல்லையே அப்படின்னாக்கா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ராக்கலிஸ் மட்டும் நீங்கள் உள்ளே வைங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரோஸ்டடாக வேணும் அப்படின்னாக்கா யூஸ்வலாக ப்ராக்கலி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஓவனில் கொஞ்சம் நேரம் வைக்க வைக்க தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகும். இல்லைனாக்கா அது வந்து ஜஸ்ட் ஒரு பொரியல் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகி சாப்பிடும்போது அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபிஷ்ஷு முதலே குக் ஆகிடும், ப்ராக்கலி கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் ஓவரால் குக்கிங் டைம் பார்த்தீங்கனாக்கா 30 to 40 minutes தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுற்றி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான டின்னர்னு நான் சொல்வேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஹெவியான டின்னர் தான். பட் ஆனால் இதை நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான மீல் தான் இது. ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி நாங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கலி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு 2 தான் வாங்கினோம் ப்ராக்கலி. ஆக்சுவலாக நல்லா பெரிய பெரிய ப்ராக்கலி. ஸோ அதுவே வந்து இவ்வளோ போர்ஷன் வந்திருக்கு. ஓகே, பட் வந்து நம்ம இன்னும் அதை ரோஸ்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் பிடிக்கும், இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதனால் ப்ராக்கலி எனிவேஸ் பத்தாது. ஓகே, பட் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ பிகாஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் 220°C, அப்புறம் 30 to 40 minutes குக்கிங் டைம். நீங்கள் அப்பப்போ எடுத்து பாருங்கள். ஃபிஷ் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. ப்ராக்கலி வந்து ஜஸ்ட் ஸ்பூன்லேயே வந்துட்டு நீங்கள் கலரி விட்டீங்க அப்படின்னாக்கா அது எல்லா சைட்ஸும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா என்னோடய வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் எடுத்தப்போ நானும் அவரும் வந்துட்டு பேசியிருப்போம் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பேசியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து வேக்சினேஷன் 2 vaccinations நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்ன வேக்சினேஷன் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலான்ட்டு தோணுச்சு. நாங்கள் வந்து ஃபைசர் தான் இங்கே வந்து போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது under 40 years உள்ளவங்களுக்கு கோவிஷீல்டு போடுறது கிடையாது, நாங்கள் யூகேல இருக்கோம். ஸோ அதனால வந்து ஃபைசர் தான் வந்து போடுறாங்க. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஃபைசர் தான் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ செகண்ட் வேக்சினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து August 31st இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் முன்னாடியே எனக்கு ஒரு SMS வந்துச்சு. இங்கே வந்து NHS அப்படின்ட்டு சொல்லுவாங்க, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ். ஸோ அங்கேருந்தே எனக்கு ஒரு SMS வந்துச்சு, ஏர்லி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஏர்லியாக வந்துச்சு. ஸோ அதனால அந்த ஓல்டு அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஏர்லி அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ August 31st இருந்த எனக்கு August 10th எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி. ஸோ நான் வந்து போட்டு 2 நாள் ஆகுது. ஸோ 2 days அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ 2 நாள் ஆகுது. ஸோ அந்த 2 vaccinations போட்டாச்சு. இன்ஃபேக்ட் இங்கே யூகேல வந்து 3rd dose ஆஃப் வேக்சினேஷன் கூட சில பேருக்கு வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அதாவது 50 and above வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னாக்கா அது ஒரு இம்யூன் பூஸ்டர் மாதிரி அப்பப்போ வந்து போடுறாங்க. ஏன்னா இப்போ போடுற செட் ஆஃப் பீப்புள் 3rd dose ஆஃப் வேக்சினேஷன் வந்து ரொம்ப முதலே எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு திரும்ப ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக திரும்ப வந்து ஒரு 3rd dose ஆஃப் வேக்சினேஷன் இங்கே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஊர் நியூஸ்லலாம் கூட வந்து நிறைய டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்டேட்டும் வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் எல்லாமே திறந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து கிடையாது. பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைனாலும் இங்கே உள்ள பீப்புளெலாம் வந்துட்டு மாஸ்கெல்லாம் வந்து போடணுன்ட்டு யாரும் சொல்கிறது இல்லை. பட் ஆனால் அவங்களாவே ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டோடு வந்துட்டு கடையில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் இன்னமும் போகிறாங்க. ஸோ டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்துட்டு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு பர்சனல் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு பர்சனல் அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம போகும்போது ஓகே நம்ம வந்து இப்போ என்ன கொஞ்சம் கேசஸ் இன்க்ரீஸ்னு சொல்கிறாங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து மாஸ்க் போடணும். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் மாஸ்க் போடணும், ரொம்ப க்ரௌடடாக இருக்கா மாஸ்க் போடணும், வீட்டில் கிட்ஸ் வச்சுருக்கீங்களா, கொஞ்ச நாள் இந்த
பேண்டமிக்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சரியாகிற வரைக்கும் மாஸ்க் அதுக்கப்புறம் சானிடைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஊர்லேயும் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா, நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணாதான் வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அந்த விஷயத்த. ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் பேக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ எடுத்துட்டோம் ஃபுல்லாகவே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பின்னாடி சைடு இருக்குது ஃபிஷ், அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொண்டாரு கழிச்சு திருப்பி போட்டோம். ஸோ ஓவராலாக 30 to 40 minutes இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராக்கலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அது ஆக்சுவலி கருகலை, அது வந்து நல்லா ப்ரௌன் ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபிஷ்ஷு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லைஸ் ஒரு போர்ஷன் வந்து நாங்கள் கட் பண்ணி பார்த்தோம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வந்துட்டு வெந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபிஷ் வந்து வெந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி, யூ யூஸ் தி ஸ்பூன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நானே என்னோடய கேட் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்றோம். ஸோ இந்த ஃபுல் பிளேட்டும் எனக்குன்னு நினைக்காதீங்க, நான் டயட்டில் இருக்கேன். இந்த ஃபுல் பிளேட் எனக்கு கிடையாது, நாங்கள் மூணு பேரும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம். ஸோ மீதியை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். மீதி என்னோடய கேட்டு பாருங்கள், ஃபோக்கில் ட்ரை பண்ணுறான் சாப்பிட்றதுக்கு. You careful, take some careful. Fish. You are putting it down, Shoto. You are putting it down. Broccoli is a vegetable. Broccoli is a vegetable? Okay. No, auntie. It's Let's try it. Broccoli. Yeah, okay. Is it good? It's high truck here, broccoli boy. It's so tasty. Yeah, okay. It's so tasty. Now ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வந்துட்டு விருப்பப்படுறீங்களோ ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்துட்டு அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக வித்தவுட் ஃபெயில் நான் வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சி யூ சோன் அனதர் குட் வீடியோ. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டே சேஃப். பாய்.